ஏஎல் பரீட்சை எழுதிவிட்டு மாணவியுடன் தலைமறைவான இளைஞனை கடத்தி கொலை செய்த உறவினர்களின் அடியாட்கள் கும்பல். யாழில் நடந்த பரபரப்பு சம்பவம். பேராபத்து வளையத்துக்குள் நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. இன்றும் நாளையும் வெளியேறுவதை தவிர்க்க அறிவுறுத்தல். இலங்கை சிம்பாபே போட்டியின் போது கடும் மோதல். ஆபத்தில் சிக்கிய கிரிக்கெட் வீரர்கள் இறக்கப்பட்ட போலீஸ் படை. யாழில் உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு களை கட்டிய பட்ட திருவிழா. புதிய தொழில்நுட்பங்களுடன் களமிறங்கிய போட்டியாளர்கள் செய்த அதிசயங்கள். பாரிய குற்றச் செயல்களோடு தொடர்புடைய 149 பேர் கைது. கடும் தீவிர போக்கில் ஜுக்திய போதை ஒழிப்பு திட்டம். தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு தரப்படவில்லை. விளைவுகள் மோசமாகும். இடித்துறைக்கும் சம்பந்தன். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் உயர்தர பரீட்சை முடிந்ததும் மாணவியுடன் தலைமறைவான இளைஞனை கடத்தி செய்து கொள்ளையடித்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்ய கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். கோப்பை பிரதேசத்தில் உள்ள 21 வயதான மாணவரும் மாணவியும் காதல் வசப்பட்டிருந்தனர். தற்போது நடைபெற்று வரும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் இருவரும் தோற்றியுள்ளனர். நேற்று முன்தினம் பரீட்சை முடிவடைந்ததும் மாணவனும் மாணவியும் ஒன்றாக தலைமறைவாகியுள்ளனர். இருவரும் முல்லைத்தீவில் உள்ள மாணவனின் உறவினர் வீடொன்றில் தங்கியிருப்பதை அறிந்த மாணவியின் குடும்பத்தினர் சில அடியாட்களை அழைத்து கொண்டு 2 வாகனங்களில் முல்லைத்தீவுக்கு சென்றுள்ளனர். நேற்று முல்லைத்தீவுக்கு சென்ற இந்த கும்பல் வீடொன்றில் தங்கியிருந்த மாணவனையும் மாணவியினையும் பிடித்துள்ளனர். இருவரையும் தனித்தனியாக வாகனங்களில் ஏற்றி யாழ்ப்பாணம் அழைத்து வந்தனர். மாணவியை வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மாணவனை இருபாலையில் உள்ள அடியாளொருவரின் வீட்டிற்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவனை அடித்து செய்துள்ளனர். மாணவியுடனான காதல் உறவை தொடரக்கூடாதென்று மிரட்டியுள்ளனர். அத்துடன் மாணவனின் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக வீடியோ படம் எடுத்துள்ளனர். மாணவனிடமிருந்து 2 கையடக்க தொலைபேசிகளை பறித்துள்ளதுடன் அவரிடமிருந்து ஏற்றிய மட்டையினை பறித்து அருகிலுள்ள மதுபான சாலை ஒன்றுக்கு சென்று அந்த அட்டையின் மூலம் 45,000 ரூபாவுக்கு மதுபானம் வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவனை விடுதலை செய்தனர். மாணவன் இது தொடர்பாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கடத்தலுடன் தொடர்புடைய மாணவியின் தந்தை, தாயின் சகோதரி, மாணவியின் சகோதரன் ஆகியோர் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையோர் தலைமறைவாகியுள்ளனர். அவர்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 வாகனங்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு, காலி, யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளதாக அதிகார சபையின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் அஜித் வீரசுந்தர தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்தியாவில் இருந்து வரும் காற்று நீரோட்டங்கள் நாடு முழுவதும் கடந்து செல்வதே இதற்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுவாச நோய் அல்லது நுரையீரல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை பெற்று வருவோர் இருப்பின் முகக்கவசம் அணிந்து கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று கொழும்பு ஆர் பிரேமதாசு மைதானத்தில் சிம்பாபே மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 1வது T20 கிரிக்கெட் போட்டியின் போது ஏற்பட்ட அமைதியின்மை கேமராவில் பதிவாகியுள்ளது. போட்டியை காண வந்த சில ரசிகர்கள் குழு போட்டியின் போது ஆர் பிரேமதாசு மைதான வளாகத்தை விட்டு வெளியேற முற்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்த பாதுகாவலர்கள் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இதன்போது ரசிகர்கள் தெரிவிக்கையில் தங்களுக்கு தேவையான உணவை பெறுவதற்காக ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க மைதானத்தை விட்டு வெளியே செல்ல காவலர்கள் அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்தனர். நேற்றைய போட்டியின் போது ரசிகர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முறையான முறைமை இன்மையால் தாங்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகியதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர். யாழ் வல்வெட்டித்துறையில் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் தினத்தினை முன்னிட்டு ஆண்டுதோறும் ராட்சச பட்ட திருவிழா நடைபெறுவது வழக்கமாகும். வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ராட்சத விசித்திர பட்ட திருவிழா நேற்று வல்வெட்டித்துறை உல்லாச கடற்கரையில் சிறப்பாக இடம்பெற்றது. இலங்கையில் எங்கும் இல்லாதவாறு ராட்சத பட்டங்களை பறக்க விடுவது இந்த பட்ட திருவிழாவின் சிறப்பம்சமாகும். நாட்டில் பாரிய குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 149 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் பாரிய குற்றச் செயல்களோடு தொடர்புடைய 2485 சந்தேக நபர்களில் 149 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நாடு முழுவதிலும் சுமார் 42,000 சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு பதில் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கூன் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அதன்படி ஜுக்திய என்ற தேடுதல் நடவடிக்கையின் மூலம் நாள்தோறும் பெருமண்ணிக்கையிலான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் குற்றச்செயல் தடுப்பு ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடமும் இலங்கை அரசு எம்மை ஏமாற்றினால் விளைவுகள் வேறு விதமாக அமையலாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாள் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு அவர் வழங்கிய பொங்கல் வாழ்த்து செய்தி குறிப்பிலேயே இந்த விடயத்தினை சம்பந்தன் தெரிவித்துள்ளார். ஏஎல் பரீட்சை எழுதிவிட்டு மாணவியுடன் தலைமறைவான இளைஞனை கடத்தி கொலை செய்த உறவினர்களின் அடியாட்கள் கும்பல், யாழில் நடந்த பரபரப்பு சம்பவம். பேராபத்து வளையத்துக்குள் நாடு, நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி, இன்றும் நாளையும் வெளியேறுவதை தவிர்க்க அறிவுறுத்தல். இலங்கை சிம்பாபே போட்டியின் போது கடும் மோதல், ஆபத்தில் சிக்கிய கிரிக்கெட் வீரர்கள் இறக்கப்பட்ட போலீஸ் படை. யாழில் உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு களை கட்டிய பட்ட திருவிழா, புதிய தொழில்நுட்பங்களுடன் களமிறங்கிய போட்டியாளர்கள் செய்த அதிசயங்கள். பாரிய குற்றச்செயல்களோடு தொடர்புடைய 149 பேர் கைது, கடும் தீவிர போக்கில் ஜுத்திய போதை ஒழிப்பு திட்டம். தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு தரப்படவில்லை, விளைவுகள் மோசமாகும், இடித்துரைக்கும் சம்பந்தன்.